வருக வருக மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் புண்ணிய திருத்தலத்திற்கு. உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் பசிதீர உணவு கொடுத்து பசியாற்றுபவள் அன்னை அன்னபூரணி. அப்படி அன்னத்தை படியளக்கும் அன்னபூரணிக்கு அன்னதானம் செய்து வைத்து பூஜிக்கின்ற ஒரு ஆலயம்தான் நமது மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் புண்ணிய திருத்தலம்ங்க. இந்த மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் புண்ணிய திருத்தலத்தில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, அன்னைக்கு தான் ஹரி மலேசியா புது விடுமுறை இல்லையா, அன்னைக்கு தான் மத்தியானம் 12 மணிக்கு காண்பதற்கு மிக அரிய விசேஷமான அன்னபூரணி பூஜையும் நிறைவணி காட்சிங்கிற வைபவம் நடக்க இருக்குதுங்க. இந்த அன்னபூரணி பூஜையும் நிறைவணி காட்சி வைபவத்தோட சிறப்பு என்னன்னா, உலக புகழ்பெற்ற காசி எனும் புண்ணிய திருத்தலத்தில் இறைவனான சிவபெருமானுக்கு அன்னத்தை பிக்ஷை பண்ணி அவரது பசியை தீர்த்தவள் காசி அன்னபூரணி மாதா. இதை நம்ம அனைவரும் அறிந்தது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நம்மளை எல்லாரையும் படைக்கிறதுக்கு முன்னால பராசக்தியான உமையவள் கருணையோடு தன் திருமார்புல இருந்து சிந்திய ஒரு துளி பால் தான் பூமியில நெல்லா விளைஞ்சி நம்மளுடைய எல்லாருடைய பசியும் தீர்க்கும்படி அனுகிரகம் அம்பாள் பண்ணியிருக்காங்க. இப்படி கடவுளுக்கும் நமக்கும் அன்னத்தை வாரி வழங்கி பசி தீர்க்கும் காசி அன்னபூரணி அம்பிகைக்கு அன்னதானம் பண்ணி பூஜித்து நிறைவுபடுத்துறது தான் இந்த அன்னபூரணி பூஜையும் நிறைவணி காட்சியும். இந்த அன்னபூரணி பூஜையும் நிறைவணி காட்சியும் எப்படி இருக்கும்னு கேட்டா, கோயில் மண்டபத்துல ஒரு பெரிய மேடை அமைத்து 9 அடிக்கு மேல அகண்ட தீபம் ஒன்று வச்சு, அதுக்கு கீழே அஷ்டலட்சுமி கும்பங்களை வச்சு, அதுக்கும் கீழே அன்னபூரணி அம்மா சிவனுக்கு பிக்ஷையிடும் காட்சியை அமைத்து, அந்த மண்டபத்தை சுற்றி நம்ம நாட்டில் விளைகின்ற அத்தனை வகை காய்கறி பழ வகை எல்லாத்தையும் தோரணமாக சோடிச்சு கட்டி, எத்தனை விதமான சைவ ஆகாரங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நிவேதனமாக நம்மளுடைய அன்னபூரணி அம்மாவுக்கு படைப்பாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு நம்ம மேல்மலையனூர் மண்ணோட மகாராணி, இந்த கோயிலோட எஜமானியான அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் தன்னுடைய கருவறையை விட்டு ஜோதி வடிவா சந்தானத்தால் அமைக்கப்பட்ட பாத வழியா எழுந்தருளி கடைசியில நம்மளுடைய அன்னபூரணி அம்மன் பூஜை நடக்கக்கூடிய இடத்திற்கு எழுந்தருள்வாங்க. அங்க இருக்கிற அன்னபூரணி பூஜைகளையும் சகல விதமான மங்கள பொருட்களையும் உபசாரங்களையும் பார்த்து மனசு நிறைஞ்சு போய் கடைசியில அந்த அகண்ட தீபத்துல ஏறி போய் நின்று ஜோதி வடிவா எல்லாருக்கும் காட்சி தரது தாங்க இந்த பூஜையோட விசேஷமே. இது தாங்க அடுத்த மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு நடக்க போகிற அன்னபூரணி பூஜையும் நிறைவணி காட்சியும். இந்த விசேஷத்தை பார்க்கறதால 12 கும்பாபிஷேகத்தை நேரில் பார்த்த பலன் கிடைக்கும் என்பது அம்பிகையினுடைய ஆசி. அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி தேவியை நம்ம ஒரு தனி கோயிலிலோ அல்லது தனி சன்னதியிலோ தரிசனம் செய்து இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அரியது. அதனால் அன்னபூரணி பூஜை நிறைவணி காட்சி வைபவம் நடக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து அன்னபூரணி அம்பிகை தரிசனம் செய்தால் காசியில அன்னபூரணியை சேவித்த பலன் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ ஏற்பட்ட புண்ணியமான மங்களகரமான இந்த அன்னபூரணி பூஜை நிறைவணி காட்சி வைபவத்தில் பக்தர்கள் தங்கள் பாவ தரித்திரியங்கள் விலக காசி அன்னபூரணி மாதாவிடம் உங்கள் கைப்பட அரிசியை தானமாக பெற்றுக்கொள்ளலாம். இதனால் நம்மளுடைய பாவ தரித்திரங்கள் அனைத்தும் விலகி சகல செல்வங்களும் மங்களங்களும் உண்டாகும். நம்மளுடைய வாழ்நாளில் காண்பதற்கு அரிய விசேஷமான இந்த அன்னபூரணி பூஜை நிறைவணி காட்சி வைபவத்திற்கு பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு காசி அன்னபூரணி தாயாருடைய திருவருளை பெற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் புண்ணிய திருத்தலத்திற்கு வருக வருக என அழைக்கின்றோம். ஓம் சக்தி அங்காளம்மா. நித்யானந்த கரி வராபய கரி சௌந்தரிய ரத்னாகரி நிர்பூதாகில கோர பாபனி கரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி காலேயாச்சல வம்ச பாவன கரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேஹி கிருபாவலம்பன கரி மாதான பூர்ணேஸ்வரி.